ஏ ஹாய், எங்க இருக்க? ஆபீஸ்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இப்ப ஃப்ரீயா? ஏ இல்லடா, ஆபீஸ்ல கொஞ்சம் மீட்டிங் இருக்கு. சரி ஓகே, பரவாயில்ல, நானே வந்து உன்ன மீட் பண்றேன். ஓகே, சரி வா, பை. அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, கிளையண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்ன போயிட்டுருன்னு சொன்னால் தான் தெரியும் அவருக்கு. நம்ம கால் பண்ணிட்டு. ஹாய். என்ன ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு, எனிதிங் ஸ்பெஷல்? ஆமாம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃபேஷன் ஷோவில் என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஷோகேஸ் ஆக போகுது. ஓ, ஒரு டிசைனரோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தேன்ல, அதுவும் கிடைச்சிருச்சு. முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் தான் ஓடி வந்தேன். ஏ கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ட்ரீட் அப். தேங்க்யூ. சோட மாட்டியே. ட்ரீட் அப்ப. கண்டிப்பாக உனக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீட். அண்ட் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி பாப்பா. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், ஈவினிங் மீட் பண்ணலாம். ஷோர் ஷோர். பை பை. என்ன சொல்லிட்டு போறா ஃபேஷன் ஷோ அது இதுன்னு? அன்னைக்கு ஏதோ ரெக்கமெண்டேஷன் பேசிட்டு இருந்தியா, அதை பத்தி தானே பேசுறா? உன்ட்டு ஏதோ புது விஷயம் மாதிரி சொல்லிட்டு போறா. சீச்சி, அது அவளுக்கு தெரியாதுரா. ஏன் சொல்ல? நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றது தெரிஞ்சிருந்தா அவளுக்கு மேலே மரியாதை இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. இது அவளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் மச்சான். ஒருவேளை என் ரெக்கமெண்டேஷன் தான் அவளுக்கு இது கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு மாதிரி ஷெல்ஃபி லிட்டில் பிட் லோ. அது வேணாம், இது உண்மையிலே அவளுக்கு கிடைக்க வேண்டியது தான். கண்டு மூடு. ம், கை காட்டு. ம், என்னென்னு சொல்லு. ஏதோ ஒரு செராமிக் டாய் மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன், இப்போ பாரு. ஏ, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. வரும் எல்லா பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இது சும்மா டைரியோ பேப்பர் நோட்டோ அப்படி கிடையாது. இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு பர்சனலாக எழுதுறியோ அந்தளவுக்கு இதுவும் உன் லைஃப்பில் ரொம்ப பர்சனல். உன் லைஃப்பில் பிடிச்ச விஷயத்தெல்லாம் இதில் ஷேர் பண்ணு. இதுவும் அந்தளவுக்கு உனக்கு ஸ்பெஷல். அந்த மாதிரி நானும் உனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி யுவர் பர்சனல் டைரி. ஷூர். இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்ததுலேயே இந்த கிஃப்ட் தான் ஸ்பெஷல். ஏன்னா இது அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் விட வேல்யூபிள். ஆனால் நீ உன்னை எந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துப்பியோ அந்தளவுக்கு நீயும் இதை சேஃப்டியாக பத்திரமா பார்த்துக்கணும். இது எப்படி உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நானும் உனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறேன். ஹே, என்ன முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான் ஓகே? ஹே, நம்ம ஒரு கேம் விளையாடக்கூடாது? என்ன கேம்? ட்ரூத் ஆர்டர். ட்ரூத் ஆர்டரா? ஓகே ஓகே. நா ஃபர்ஸ்ட் கேள்வி, ட்ரூத் ஆர் டேர்? ஆப்வியஸ்லி ட்ரூத். ஓகே. உன் வாழ்க்கையில் நடந்த பெஸ்ட் திங் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக எப்பயே சொல்லுமா? ஆ, கண்டிப்பாக இங்கேயே நடந்துருக்கலாம். இல்லை வேணாம், நான் அப்புறமா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏ போங்கு. அதான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல. அப்படியா? அப்போது கேம் முடிஞ்சதை சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ஆரம்பி.
ட்ரூத் ஆர்டர். ட்ரூத். உன் லைஃப்பில் நீ எப்பயாச்சும் லவ் பண்ணியிருக்கியா? ஏ சும்மா நீ தோன்றத சொல்லு, எப்பயாச்சும் லவ் பண்ணியிருக்கியா? 10 வயசில். எது? 10 வயசில். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது என் சித்தியோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால சித்தியால் சரியாக குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. எங்களுக்கும் என்னன்னே புரியல. பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த அம்மா, யார் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்களா? எங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்தவங்க எல்லாரும் பயங்கரமாக அவங்கள போய் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாட்ட போய் என்ன நடந்தது, ஏன் அவங்கள பாராட்டுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, நீ பசியாக இருக்கும்போது உனக்காக வச்ச சாப்பாடை பக்கத்து வீட்டு குழந்தை பசியில் இருக்குன்னு கொடுத்தா உனக்கு எவ்வளோ கோவம் வர சொல்லு. ஆனால் அதை செய்யவும் மாட்டேன். ஆனால் அவங்க அவங்க குழந்தை பசியாக இருக்கும்போது கூட நம்ம வீட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. அப்போது அவங்க காட்டினதும் அன்பு தானே? அப்போ தான் எனக்கும் உண்மையான அன்பு லவ்னா என்னன்னு புரிஞ்சுது. ஹே என்னாச்சு? ஓகே இப்போ என் டர்ன். ஓகே ட்ரூத் ஆர் டேர்? ஆப்வியஸ்லி ட்ரூத். ஓகே. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு உன்னை பொறுத்த வரைக்கும். வெயிட், அம்மா மாதிரி இருக்கணும், அக்கா மாதிரி இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளோதான், ட்ரூத் சூஸ் பண்ணியிருக்க, உண்மை மட்டும் தான் சொல்லணும். அப்படி இல்லைனா டேர் தான். திமிரா இருக்கணும். ஆமாம், திமிரா இருக்கணும். ஏன்னா திமிரா இருக்க பொண்ணுங்க எல்லாமே உண்மையாகவும் இருப்பாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க. அவங்கள யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது, சும்மா நெருப்பு மாதிரி இருப்பாங்க. அந்த திமிரு ஒரு அழகு, அது எனக்கும் பிடிக்கும். அதனால்தான் திமிரா இருக்க பொண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் சோ. சரி அப்புறம் நான் தான் கேட்கணும் இந்த டைம், நானே கேள்வி கேட்கறேன் உன்ன. சரி ஓகே. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? ஏய், நான் அந்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் இது வரைக்கும் பார்க்கல. ஓ, அதுவும் இல்லாமல் என்னோட 100% லவ்வை அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும், அந்த பொண்ணும் தரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி விடு, நீ எதிர்பார்க்குற பொண்ணு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்.